வணக்கம், நான் உங்க தமிழ் பொண்ணு டிடி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்கமெண்டட் வீடியோஸ் ஸ்கோப் ஃபார் பிஎன்ஒய்எஸ். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்கோப் ஃபார் பிஎன்ஒய்எஸ்ன்னு செப்பரேட்டாக நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ 2021 டு அந்த டைம் டியூரேஷனில் நான் போட்டிருந்தேன். பட் ஸ்டில் வந்து எல்லாருமே அந்த வீடியோ பார்த்தும் கூட ஒரு நம்பிக்கை இல்லாமல் திருப்பி திருப்பி வந்து என் கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், ஸ்கோப் இருக்கா இந்த கோர்ஸ்க்கு, இந்த கோர்ஸ் முடித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும், என்ன மாதிரி ஜாபுக்கெலாம் போகலாம், எவ்வளோ சேலரி உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கான்னு எல்லோரும் கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் ஸ்கோப் இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கடையில் வர்றதுனால இது டாக்டர் கோர்ஸ் தான், ஈக்குவல் டு எம்பிபிஎஸ். கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஈக்குவல் டு எம்பிபிஎஸ், இது வந்து டாக்டர் கோர்ஸ் தான். ஸோ யாரும் பயப்பட வேணாம். ஏன் ரிப்பீட்டடாக எல்லோரும் இந்த க்வெஸ்சனை என்கிட்ட கேட்குறீங்க? என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, என் ரிலேட்டிவ்ஸ் இப்படி சொன்னாங்க, என் நெய்பர்ஸ் இப்படி சொன்னாங்க, இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இப்படி சொன்னாங்க, இந்த கோர்ஸ் படித்தா வேலை கிடைக்காதாமே, இந்த கோர்ஸ் படித்தா வீட்டில் சும்மா தான் இருக்கணுமாமே, இந்த கோர்ஸ் படித்தா டாக்டர்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்களாமே, இப்படின்னு சொல்லி நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜை உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அந்த க்வெஷ்சன்ஸ், அந்த அரைசிங் டவுட்ஸ்லாம் வந்து வருது. ஸோ அதை நான் குற்றம் சொல்லலை. பட் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, பிஎன்ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோர்ஸ், ஒரு டாக்டர் கோர்ஸ், ஒரு மெடிக்கல் கோர்ஸ் தான். நீங்கள் ஈக்குவல் டு எம்பிபிஎஸ். உங்களுக்கும் ஸ்டெத் யூஸ் பண்ணலாம், கோட் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது டாக்டர் கோர்ஸ், ஆப்வியஸ்லி ஸ்டெத் அண்ட் கோட் எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க, நம்ம ஸ்டெத் யூஸ் பண்ணலாமா, கோட் யூஸ் பண்ணலாமா, நமக்கு எல்லா இது பண்ணலாமா, எல்லாமே நீங்களும் எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரியே தான். சேம் எல்லாமே சிலபஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே டிஃபர் ஆகும். சொல்லப்போனால் அவங்கள விட அதிகமான சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு இருக்க போகுது, ஓகேவா? ஸோ தெளிவாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன் இதோட ஸ்கோப் பற்றி. ஸோ செகண்ட் திங், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ, இதை படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே, இதை படிச்சுட்டு நான் வீட்டில் சும்மா தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, இதை படித்தா வேலை வாய்ப்புலாம் கம்மின்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதோட கிளாரிஃபிகேஷனான ஆன்சர் தான் இந்த ஆன்சர். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அப்படி இதை படிச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா இருக்கணும்னா, ஸோ யோசிச்சு பாருங்கள், எவ்வளவோ பிஎன்ஒய்எஸ் கிராஜுவேட் வந்து 1 இயருக்கு நியர்லி வந்து ஒரு காலேஜில் இருந்து மட்டுமே 100 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே பாஸ் அவுட் ஆகிறாங்க. ஸோ நான் படிக்கும்போது 7 காலேஜஸ் செஞ்சப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 700 மெம்பர்ஸ் அவுட் ஆகி போகிறாங்க. எல்லாரும் இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, நினச்சி பாருங்க, காமனாக யோசிச்சு பாருங்க, புரியுதுங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இந்த கோர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ ஸ்கோப் என்ன மாதிரி வகையில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டாக்டர்ஸ்க்கெலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறம்போது, இப்போ நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் சைடோ ஒரு ஹாஸ்பிட்டல் சைடோ அவங்க இருப்பாங்க. ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, எவ்ரி திங் அந்த மாதிரி தான். ஒரு கிளினிக்கல் பேஸிஸில் இருப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸிஸில் இருப்பாங்க. நம்ம நேச்சுரோபதி வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது மல்டிபிள் ரூட்ஸ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கிளினிக்கல் சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு கிளினிக்கல் ப்ராக்டிஸ், ஒரு கிளினிக்கல் செட்டப்பில் நீங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஓனாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணலாம், இல்லைனா வேறு யாராவது ரன் பண்ணியிருக்கக்கூட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டாக்டராக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து கிளினிக்கல் சைடில் பெருசாக என்ன இன்வால்மெண்ட் இல்லை, நான் அகாடமிக் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு அகாடமிக் சைடு டீச்சிங் ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் மீ, நீங்கள் படித்த காலேஜ்லேயே நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம். பிஎன்ஒய்எஸ் ரிலேட்டடான எல்லா காலேஜஸ்லையும் நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம். பிஎன்ஒய்எஸ் காலேஜஸில் மட்டும் கிடையாது, எம்பிபிஎஸ் காலேஜஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, இந்த மாதிரி எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயுமே வந்து உங்களை ப்ரொஃபஸராக எடுத்துப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பேசிக்காக அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் எந்த காலேஜஸ், எந்த மெடிக்கல் காலேஜஸ் போனாலும் உங்களை வந்து அவங்க லெக்சரராகவோ ப்ரொஃபஸராகவோ உங்களை எடுத்துப்பாங்க. ஸோ அகாடமிக் சைடும் அதுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் அகாடமிக் சைடு போகிறப்போ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டை பொறுத்து தான் உங்களுக்கு சேலரி வந்து இது வரும். கிளினிக்கல் சைடுக்கு போகிறப்போ நீங்கள் போடுற இன்புட்டை பொறுத்து அது இருக்குது. அதே மாதிரி அகாடமிக் சைடு நீங்கள் போகிறப்போ நீங்கள் என்ன இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்குறீங்க, அந்த தனிப்பட்ட இன்ஸ்டியூட்டை பொறுத்து இருக்குது சேலரி அப்படின்றது. அதை என்னால் வந்து பர்டிகுலரைஸாக இந்த அமௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டு என்னால் சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெல்னஸ் ஸ்பா ஓப்பன் பண்ணலாம். லைக் ரெஜிமினேட்டிங் பர்பஸ்க்கு, ரிலாக்ஸிங் பர்பஸ்க்கு வரவங்களுக்கான, மெயினாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், இல்லை மெயின்லி டயாபட்டிஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வரவங்க, ரெஜிமினேட்டிங் பர்பஸ்க்கு வரவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வெல்னஸ் ஸ்பா மாதிரி நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா நம்ம பிஎன்ஒய்எஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஜிமினேட்டிங் தெரப்பீஸ் வந்து நமக்கு
நிறையவே இருக்கு. மசாஜ் இருக்கு, அக்யூபஞ்சர் இருக்கு, ஹைட்ரோதெரபி இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ரெஜுவினேட்டிங் தெரபீஸ் இருக்கிறதுனால ரெஜுவினேட்டிங் வெல்னஸ் ஸ்பா மாதிரி நீங்க ஓபன் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஹைஃபை டெக்கா இருக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு இன்கமா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து அப்ராட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு தெளிவா அப்ராட் போறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணுன்றது நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோல கொடுக்குறேன். ஸோ அப்ராட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. இல்லைன்னா நீங்க அடிஷ்னலா ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்டா வந்து நீங்க பண்ணிட்டு அதுக்கான இதுவும் பண்ணலாம். லைக் நீங்க என்ன பண்ணலாம்னா பிஎன்ஒய்எஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு எம்எஸ்சி டயட் கோர்ஸோ இல்லைனா வந்து ஒரு நியூட்ரிஷன் கோர்ஸோ ஏதாவது பண்ணியோ இல்லை எம்டி ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டோ நீங்க வந்து அந்த பாத் பர்டிகுலரா ஒரு பாத் சூஸ் பண்ணி அந்த பாத்ல போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிஎன்ஒய்எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்ண ஆசையா இருக்கு, நீங்க எம்டில வந்து யோகா பண்ணிட்டீங்கன்னா யோகாவை ஒரு மெயின் பேசிஸா எடுத்து நீங்க யோகால அந்த ட்ராக்ல நீங்க போகலாம். இப்போ அக்யூபஞ்சர் நீங்க பேசிக்கா எடுத்துட்டீங்கன்னா அந்த அக்யூபஞ்சர் ட்ராக்ல நீங்க போகலாம். இல்ல அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா நீங்க ஏதாவது ஒரு ட்ராக்கை சூஸ் பண்ணி நீங்க அந்த ட்ராக்ல போகலாம். இப்போ நியூட்ரிஷனை நீங்க பேசிக்கா எடுத்துட்டீங்கன்னா டயட்டிஷியன் அந்த மாதிரி நீங்க போகலாம். ஸோ இது எல்லாமே பிஎன்ஒய்எஸ் முடிச்சுட்டு ஒரு ஹையர் கோர்ஸ் முடிச்சாதான் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்கு. இல்ல நான் பிஎன்ஒய்எஸ்ல மட்டும் எனக்கு படிச்ச நாலேஜ் போதாது, எனக்கு இன்னும் நாலேஜ் வேணும்னு நினச்சி நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பெஷலைஸ்ட் ஆனாலும் ஓகே தான். பட் இட்ஸ் நாட் கம்பல்சரி. வெறும் பிஎன்ஒய்எஸ் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த ட்ராக்ல கூட போகலாம். யோகானா யோகா, அக்யூபஞ்சர்னா அக்யூபஞ்சர், இல்லைனா வந்துட்டு அடிஷ்னல் தெரப்பிஸ், அதாவது ரெஜுனேட்டிங் தெரப்பிஸ்னா ரெஜுனேட்டிங் தெரப்பி, காஸ்மெட்டாலஜி, இந்த மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் போகலாம். இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட எக்கச்சக்கமான ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு இப்போலாம் நேச்சுரோபதிக்கு. நீங்கள் ரிசர்ச்ல கூட நீங்கள் பெருசாக வந்து சாதிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் பப்மெட் அப்படின்ற ஒரு பப்ளிக் பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து ரிசர்ச் பேப்பர் ஆர்டிக்கல் ஏதாவது அடிச்சு பாருங்க, ரிலேட்டட் டு யோகாவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நேச்சுரல் மெடிசன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய விதமான நம்மளோட நேச்சுரோபதியிலேருந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை நிறைய ஆர்டிக்கல் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த ஜேர்னலையும் நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னா கூட உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். இந்த மாதிரி யூடியூப் சேனலோ இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ நீங்க ரன் பண்ணி இல்லை ஹெல்த் டிப்ஸ் போடுறது இல்லைனா வந்துட்டு ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு நல்ல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி நீங்க ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ காமனா மெடிக்கல் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு இல்லாம நம்ம பிஎன்ஒய்எஸ் நேச்சுரோபதி யோகாவில் வந்து இவ்வளோ மல்டி டைரக்ஷன் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்டில் வந்து யாராவது உங்ககிட்ட இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இருக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு அந்த நாலேஜை நீங்கள் புகுதுங்க. மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். பட் அதையும் தாண்டி பர்சனலாக உங்களுக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ see you on next video. Until bye from this is Tamil Pundi with love. Take care. Bye-bye.